அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு, இடம் வீடு விற்பனையாக எளிய தாந்திரிக பரிகாரம், செலவில்லாத வழிமுறை இந்த பரிகாரம். இப்போ நம்ம ஆசை ஆசையாக ஒரு சில வீடு வாங்கியிருப்போம், இடம் வாங்கியிருப்போம், இந்த இடத்தை வைத்து மிகப்பெரிய அளவில் கனவெல்லாம் கண்டிருப்போம். ஆனால் கால சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்தை விற்பனை செய்வதற்கு உண்டான சூழ்நிலைக்கு தள்ளும். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடம் விற்பதற்காக யாராவது அணுகலா? விற்பனையாகாமல் நீண்ட நாட்களாக கிடைக்கும், எவ்வளவு முயற்சி செய்தும் பலன் இருக்காது. இப்போது வியாபாரியை வர்றாங்க வாங்கிறதுக்கு, இல்லை பேசுறதுக்கு வர்றாங்க அப்படின்னா, நீண்ட இழுபறியில் இழுத்துக்கொண்டே இருக்கும், விலை கூடி வராது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கரையும் நின்றும், இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த இடத்துல வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு தடைகளை சொல்லி அந்த இடம் விற்பனையாவதை தடுத்துருவாங்க. இப்போ எங்கிட்ட வந்து பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் சரி இந்த இடத்தை விற்பனை செய்வது முடியவில்லை அப்படிம்பாங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இடத்தை விற்று லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். அதற்காக யானை விலை சொல்லாமல் நியாயமான விலை என்னவோ அதை சொன்னால் விற்பனையாகும். அந்த இடத்தின் மார்க்கெட் விலை என்னவோ அந்த விலைக்கு விற்பனை செய்யலாம். அந்த இடத்தின் மார்க்கெட் ரேட் வந்து இன்றைக்கி 5 லட்சம் ரூபா அப்படின்னா, நீங்கள் ஒரு 6 லட்சம் ரூபா சொன்னால் அந்த இடம் விற்கும், 10 லட்சம் ரூபா சொன்னால் விற்காது. நியாயமான விலை என்னவோ அதை சொன்னால் இடம் விற்பனையாகும். சரி, இதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முதல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யணும் இந்த பரிகாரம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை இதில் செய்யணும், அல்லது வியாழக்கிழமை அன்று புதன் ஹோரையில் இந்த பரிகாரம் செய்யணும். இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆணி, இரும்பு கடையில் கிடைக்கக்கூடிய 4 ஆணி, ஒரு 3 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஆணி வாங்கிங்க. அடுத்தது மஞ்சள் வண்ண பேப்பர், பச்சை வண்ண பேனா, இது மட்டும்தான் வேணும் உங்களுக்கு. அடுத்தது பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு, இது எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையில் நான் இங்கே ஒரு புகைப்படம் பதிவு பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். அறுகோண சக்கரம் ஒன்று இருக்கும், இதை வந்து மஞ்சள் வண்ண பேப்பரில் வரைஞ்சிக்குங்க, இதில் உள்ளவாறே வரைஞ்சிக்குங்க. அந்த 6 கோணங்கள்லேயும் சூளம் போட்டுக்குங்க. இந்த சூளத்தின் அந்த அறுகோண சக்கரம் இருக்கு இல்லைங்களா, இந்த சக்கரத்தின் நடுவில் கிளீம் அப்படிங்கிற எழுத்தை எழுதிக்குங்க. இது வந்து மொத்தம் 4 பேப்பரில் எழுதணும், நீங்கள் மஞ்சள் வண்ண பேப்பர் 4 எழுதணும். இது எழுதி உங்களது பூஜை அறையில் வச்சுருங்க. இந்த பூஜை அறையில் கண்டிப்பாக முருகன் படம் இருக்கணும். இந்த முருகன் படத்திற்கு முன்னால் ஒரு வாழை இலை விரித்து வச்சு, அதில் தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு, இது எல்லாம் அங்கே சுவாமிக்கு படைச்சிட்டு, இந்த எழுதின 4 பேப்பரையும், இந்த பேப்பர் வந்து 4x4 சைஸில் எழுதிக்கிங்க, 4 CM x4 CM அளவில் எழுதிக்கிங்க. இதையே சுவாமி பாதத்தில் வச்சுருங்க. வச்சு இந்த இடம் நல்ல விலைக்கு விற்பனையாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு, இந்த மஞ்சள் வண்ண பேப்பரை எடுத்து அந்த ஆணி இருக்கு இல்லைங்களா, ஆணியில் சுற்றிக்குங்க. சுற்றிட்டு மேலே நூல் வச்சு சுற்றி கட்டிடுங்க. இது உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும். அந்த நூல் சுற்றின ஆணிக்கு மேலே வந்து மஞ்சள் பூசி விட்டுருங்க. முருகனையும் உங்களது குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த ஆணியை
செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையில் உங்கள் இடத்தின் நான்கு மூலையிலும் கீழே ஒரு குழியை தோண்டி பதிச்சிருங்க. உள்ள காலி இடமாக இருந்தால் இந்த நாலு மூலையிலையும் பதிச்சுக்கலாம். இல்லை வீடாக இருக்குது விற்பனையாகணும் அப்படின்னா உங்கள் வீட்டின் நான்கு மூலையிலையும் நாலு பக்கம் வந்து ட்ரில்லிங் மிஷினில் வந்து ஓட்டை போட்டு அதுக்குள்ளே இந்த ஆணியை உள்ளே போடணும். எந்த காரணம் கொண்டும் சுத்தியல் வச்சு அடிக்கக்கூடாது. அடித்தீங்கன்னா அதுக்கு பவர் இல்லை. இந்த நாலு பேப்பர் எழுதுனீங்க இல்லையா, நாலு சிஎம்க்கு நாலு சிஎம் அளவில் நாலு பேப்பர் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த சக்கரம் எழுதியிருப்பீங்க. இந்த சக்கரத்திற்கு உங்கள் வீட்டில் நீங்கள் சென்ட் வச்சுருந்தீங்கன்னா சென்ட்டில் வந்து அடிச்சுக்கிங்க. வாசனை திரவியம் அதுக்கு கண்டிப்பாக பூசணும். ஓகே, இப்போ நாலு மூலையிலையும் போட்டு விட்டீங்க. போடும் பொழுதே ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு தான் போடணும். அந்த ஓட்டைக்குள்ளே வந்து இந்த ஆணியை உள்ளே போடும் பொழுது ஒரு பிரார்த்தனை, எனக்கு இந்த வீடு நல்லபடியாக விற்பனையாகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்கணும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த வீடு விற்பனை ஆகிரும். அடுத்தது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது முருகன் கோவில் இருந்ததுன்னா அந்த முருகன் கோவிலில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்குங்க. இந்த பரிகாரத்தை ஒரு முறை மட்டும்தான் செய்யணும். அடுத்தது அந்த பூஜைக்கு வச்ச தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இது எல்லாம் இருக்கும், இது எல்லாத்தையும் எடுத்து பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க. அந்த இடம் வந்து விரைவில் விற்பனையாகிவிடும். நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். வி கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், விஜயலட்சுமிபுரம், அம்பத்தூர் ஓடி பஸ் நிலையம் பின்புறம், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566-54582. தொழில், வியாபாரம், கணவன் மனைவி பிரச்சினைகள், குழந்தை பாக்கியம், தொழில் தடை, திருமணத்தடை, செய்வினை கோளாறு, கொடுத்த பணம் திரும்பி வர, வேலை கிடைக்க என உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கிஷோர்ஜி அவர்களை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் எந்திரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு காண நேரில் சந்திக்கவும். தொலைபேசியில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு நேரில் சந்திக்கவும். தொடர்புக்கு வி கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், விஜயலட்சுமிபுரம், அம்பத்தூர் ஓடி பஸ் நிலையம் பின்புறம், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566-54582.